ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ரிமூவ்டு இன் சம் ரீஜன், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கும். யாராருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சினிமா சாங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா? உங்கள் போஸ்ட்டில் சினிமா சாங்ஸ் இல்லை வீடியோ கிளிப் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, அந்த ஓனர் வந்து எங்கள் மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா மெசேஜ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, சம் ரீஜியன்ஸில் பிளாக் பண்ணியிருக்காங்க. ரீஜியன்ஸ்னால் கண்ட்ரீஸ், ஓகேங்களா? ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து உங்கள் வீடியோ பிளாக் பண்ணியிருக்காங்க. அது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, வேர் யுவர் வீடியோஸ் பிளாக் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து அதில் ரஷ்யன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரஷ்யாவில் வந்து உங்கள் வீடியோ வந்து பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோ பிளாக் பண்ணியிருக்காங்க, இதனால் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம டார்கெட் பண்ணதே இந்தியாவில் தான், ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலாம் அவைலபிளாக தான் இருக்கும், இதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. இதுவே இந்த மெசேஜ் இப்படி வராமல் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, அதாவது வேர் யுவர் வீடியோஸ் பிளாக்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இவர் வீடியோஸ் பிளாக்டு இன் ஆல் லொக்கேஷன் இப்படி வந்துச்சுன்னா, இந்த வீடியோ இந்தியா மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரிலையும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இதனால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன பாதிப்பும் வராது, ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இதனால் ஏதாவது பிளாக் ஆகிடுமா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. எப்படி சொல்கிறேன்னா, நானும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதில் ஃபுல்லாக சினிமா சாங்ஸ் தான் போஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்து அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அவ்வளோ பழைய அக்கௌண்ட் அது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ்லாம் வருது, ஓகேங்களா? அதனால் எந்த விதமான பாதிப்பும் என் சேனலுக்கு இது வரையும் வந்தது கிடையாது, அதாவது அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்தது கிடையாது. சப்போஸ் இதில் இருக்கிற மியூசிக் இல்லைனா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களது தான் அப்படின்னு கன்ஃபார்ம் தெரியும்னா, கீழே சப்மிட் டிஸ்பியூட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணி நீங்கள் தரதெல்லாம் இந்தமாதிரி எனக்கு கொடுத்துட்டீங்க, வீடியோ கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை அந்த மியூசிக் உங்களோடது இல்லைன்னா கீழே டெலிட் வீடியோ இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி வீடியோ டெலிட் பண்ணுறேங்க. திரும்பவும் அந்த மியூசிக்கே யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா திரும்பவும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா திரும்பவும் இதேமாரி தான் பிளாக் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வீடியோ போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இலக்கத்தெல்லாம் ஃபுல்லாகவே சொல்லியாச்சு. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இது விஷயம்னு சொல்ல முடியாது, இது ஒரு ட்ரிக்கு மாதிரி வச்சுங்க. இதில் வந்து ஃபஸ்ட்லேயே அந்த வீடியோ கீழே ஒரு சின்ன பேக்ராம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டு லைன். அதில் வந்து கண்டென்ட் ஓனடு பை ஆதித்யா மியூசிக்னு கொடுத்துருக்காங்க, சாரி ஆதித்யா மூவிஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை நல்லா பார்த்துங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஆதித்யா மியூசிக் இல்லை ஆதித்யா மூவிஸ், ஓகேங்களா? இது இன்ஸ்டாகிராம், நீங்கள் எந்த சோசியல் மீடியாவில் எடுத்துங்க, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அப்படி இல்லை யூடியூபாக கூட இருக்கட்டும், நீங்கள் ஆதித்யா மியூசிக் இது ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களை வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. யூடியூபாக இருந்தால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க, இன்ஸ்டாகிராமர்னால் இந்த மாதிரி பிளாக் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அது ரெண்டுமே வந்து ஆதித்யா மியூசிக் கொடுத்தது தான், ஓகேங்களா? அவங்க கண்டென்ட்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைப்பாங்க. இது இங்கே சோனி இல்லை வேறு யாரும் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது, ஓகேங்களா? சோனி இது பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் மட்டும்தான் பிளாக் பண்ணுவாங்க, அதனால் அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் ஆதித்யா மியூசிக் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்திலும் பிளாக் பண்ணுவாங்க. அப்படி யூடியூப்பாக இருந்தால் அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் ஆதித்யாவோட எந்த கிளிப்பாக இருந்தாலும் சரி, எந்த மியூசிக்காக இருந்தாலும் சரி, உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சவரையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம யூடியூப்போட காப்பிரைட் கிளைம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் பற்றிலாம் கூட நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் தரேன், உங்களுக்கு தேவைப்பட்ட போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். என்னால் முடிஞ்சால் அப்பயே கிளியர் பண்ணுறேன், அப்படின்னா உங்களுக்காக தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.